Good morning children, welcome to 2nd standard English online class. Children, today also we have to see the third lesson, Saint Francis and the Wolf. So take your English second term book, take page number 27. Okay. Children, நம்ம ஏற்கனவே கிராமரில் லெசன் 14th வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் லாஸ்ட் கிளாஸில். அதே மாதிரி செகண்ட் டம் புக்கில் லெசன் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் ஒன் போயம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு லெசன். ஓகே லெசன் சில்ட்ரன், ஃபஸ்ட் ஐ ஹவ் ரீட் திஸ் பேராகிராஃப் அண்ட் எக்ஸ்பிளைன் இட். ஓகே. செயின்ட் ஃப்ரான்சிஸ் அண்ட் த வுல்ஃப். செயின்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னா ஒரு புனித ஃப்ரான்சிஸ், ஃப்ரான்சிஸ் பற்றியும், மற்றும் அதோட ஒரு உல்ஃப்னா என்னதுன்னா ஓனாய், ஓனாயை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே லிசன், தெர் ஆர் மெனி பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் அபவுட் செயின்ட் ஃப்ரான்சிஸ் அண்ட் ஹிஸ் குட் டீட்ஸ். ஹி வாஸ் த சன் ஆஃப் எ ரிச் மர்ச்சன்ட். ஹி லைவ்டு இன் அசிசி, எ ஸ்மால் டவுன் இஸ் இட்டாலி. ஃப்ரான்சிஸ் வாஸ் எ கைண்ட் பர்சன். He looked after the sick and helped the poor people. அதாவது புனித ஃப்ரான்சிஸ் வந்து அவரது நல்ல செயல்களை பற்றி ஒரு அழகான கதைகள் வந்து இருக்குது. அவர் வந்து ஒரு பணக்கார வணிகரின் மகன். அவர் வந்து இத்தாலியில் வந்து ஒரு சிறிய நகரமான அசிசில் வந்து என்ன செஞ்சுருக்காரு, வாழ்ந்து வந்திருக்கிறாரு. ஃப்ரான்சிஸ் வந்து ஒரு கனிவான மனிதர். அவர் வந்து நோயுற்றவர்களை வந்து கவனித்து ஏழை மக்களுக்கு வந்து என்ன செய்கிறாரு, உதவுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு, ஒன் டே செயின்ட் ஃப்ரான்சிஸ் வாஸ் வாசிங் த்ரோ எ வில்லேஜ் கால்ட் ஹோபியோ. தேர் வாஸ் எ சேவேஜ் உல்ஃப் லிவிங் நியர் இட். இட் வுட் ஹெல்ப் த ஹென்ஸ் த டக்ஸ் அண்ட் த ஷீப் ஆஃப் த வில்லேஜர்ஸ். ஆல் த பீப்புள் ஆஃப் த வில்லேஜ் வேர் வெரி ஃப்ரைட்டனட் ஆஃப் இட். Once the wolf attacked two men in the... Okay, அதாவது என்ன அப்படின்னா, ஓனாய் வந்து ஒரு குகையில் வந்து அமர்ந்திருந்திருக்கு. அதை வந்து அவர் என்ன செஞ்சுருக்காரு, ஃப்ரான்சிஸ் வந்து பார்த்துருக்காரு. அவரை வந்து அதை வந்து அன்பாக பேசினார், சகோதரர் ஓனாய் நீங்கள் வந்து பல தவறான மற்றும் கொடூரமான செயல்களை வந்து நீங்கள் செய்துள்ளீர்கள். நீங்கள் வந்து குஃபியோ கிராம மக்களை வந்து நீண்ட காலமாக என்ன செஞ்சுருக்கீங்க, தொந்தரவு செஞ்சுருக்கீங்க. நீங்கள் வந்து அவர்களின் கோழிகள், வாத்துகள் மற்றும் செம்பரியாடுகள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டீங்க, கொன்னுட்டீங்க. நீங்கள் வந்து அங்குள்ள மக்களை கூட என்ன செஞ்சுருக்கீங்க, தாக்கியிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு மோசமானது. பசி வந்து உங்களை இந்த தவறான செயல்களை வந்து செய்ய வைக்குது என்பது எனக்கு தெரியும். ஆனால் கிராமவாசிகளிடம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உணவு கொடுக்க சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர்களை தாக்குவதை வந்து அவற்றின் விலங்குகளையும் கொள்வதையும் நிறுத்தீர்வீர்களா அப்படின்னு வந்து என்ன செய்கிறாரு, ஃப்ரான்சிஸ் வந்து கேட்குறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப், த உல்ஃப் லுக்கட் அட் செயின்ட் ஃப்ரான்சிஸ், இட் லிஃப்டட் எ பா அண்ட் புட் இன் இட் த செயின் ஹேண்ட். த செயின் ஹெல்ட் இட், தென் ஹீ புட் இட் ஜென்ட்லி ஆன் த கிரவுண்ட் அண்ட் பேட்டட் இட் ஆன் இட்ஸ் ஹெட். Then Saint Francis walked down from the forest to the village. The wolf walked slowly behind him. அதாவது அதனால் என்ன செய்யுது, ஓனாய் வந்து புனித ஃப்ரான்சிஸினை பார்த்து என்ன பார்த்தா, அது வந்து ஒரு பாகத்தை தூக்கி புனிதரின் கையில் வைத்தது. அதோட பாதத்தை தூக்கி என்ன செஞ்சுருக்கு, புனிதரின் கையில் வச்சுருக்கு. துறவி வந்து அதை பிடித்தார். பின்னர் அவர் அதை மெதுவாக தரையில் வைத்து அதன் தலையில் தட்டினார். பின்னர் புனித ஃப்ரான்சிஸ் வந்து காட்டிலிருந்து கிராமத்திற்கு நடந்து சென்றார். ஓனாய் அவனுக்கு பின்னால் மெதுவாக நடந்தது. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே இந்த ஒன் பேஜ் போதும். நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸில் நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.